வணக்கம் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் கருணாகரன். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா, அத்திப்பழம் தோட்டத்து சம்மந்தமான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு வந்துகிட்டே இருக்கோம், நீங்கள் பார்த்து ரசிச்சுட்டே இருக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் தமிழ் சொந்தங்களே, ஒரு படித்த பட்டதாரி பல ஏக்கரில் அத்தி சாகுபடி செஞ்சு ஒரு சாதனையாகவே நிகழ்த்திட்டு வராரு. அவரை பற்றின வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அத்தி சாகுபடியில் மிகவும் ஒரு அற்புதமான ஒரு சாதனை செய்கிறார் அவர். அத்தி சாகுபடி எப்படிங்கிறத நம்ம அவர்கிட்ட நிறைய கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. அவர் பயிரிட்டிருக்கிற தோட்டத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. 3 ஏக்கரில் பயிர் வச்சிருக்கிறாரு. மூணு ரக பயிர், 3 ஏக்கர், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஏக்கரில் 3 ரக பயிர் பயிரிட்டிருக்கிறாரு. அது சம்மந்தமான வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அவர் நேர்காணலில் அவர்கிட்டயே அது சம்மந்தமாக எப்படி பயிர் வைக்கணும், எந்தெந்த முறையில் அதை பயிர் வைக்கணுங்கிறத நம்ம அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் அத்தி தோட்டம் வச்சுருக்கீங்க? ஆமாம் ஆமாம். எந்த பேரில் வச்சுருக்கிறீங்க, அது எந்த மாதிரி செயல்படுத்துறீங்கிறது, எந்த இடத்துல இருக்குது அதுங்கிறத யோசனை தெரியும். கண்டிப்பாக நம்ம தமிழ் அத்தி தோட்டம் எங்கே இருக்குனாக்கா, செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தாலுக்கா அச்சிரப்பாக்கம் ஒன்றியம் 96 கீழ் அத்தியாகன்ற ஒரு கிராமத்தில் நான் தமிழ் அத்தி தோட்டம் வச்சுருக்கேன். என்னோடய தோட்டம் தமிழ் அத்தி தோட்டம் 96 கீழ் அத்தியாகம் ஒரு கிராமத்தில் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னாக்கா தோட்டக்கலை தெரிய முடிச்சுட்டு இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் விவசாயிங்க வந்து எந்த அத்தி விஷயம் டவுட்டாக இருந்தாலும் என்ன தாரவம் கண்டக்ட் பண்ணுவோம். என்னென்ன ரகம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டர்க்கி ப்ரௌன், டயானா, பூனை ரெட், இந்த 3 ரகம் இருக்குது. அந்த 3 ரகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன ரகம், என்னென்ன இடைவெளியை நம்ம பிளான்டிங் பண்ணலாம் நடலாம், அதை இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ பூனை ரெட் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாக்கா 1 ஏக்கருக்கு 800 செடி வரும், அதை வந்து 7 நடலாம். டர்க்கி ப்ரௌன் எடுத்துட்டிங்கனாக்கா 9 நடலாம். டயானா எடுத்துட்டிங்கனாக்கா 7 நடலாம், 9 நடலாம். அது வந்து பார்த்திங்கனாக்கா அதிக பக்கக்கில் வரமாட்டேங்குது, நேராக தான் போகுது. பூனை ரெட்டும் அதிக பக்கக்கில் அதிகமாக வரமாட்டேங்குது, எல்லாமே கொஞ்சம் நேராக போகிறதுனால 7 பிளானிங் பண்ணலாம். பட் டர்க்கி ப்ரௌன் எடுத்துட்டிங்கனாக்கா அது வந்து பக்கத்தில் நிறைய வருது, குள்ளமாக புஷ்டாப்லேயே இருக்கும் செடி, அதனால் அது வந்து பார்த்திங்கனாக்கா 9 நடுறது சிறந்த நடவு முறையாகும். இது எப்படி நடணும், எப்படி எந்த மாதிரி குழி எடுக்கணும்னு பார்த்திங்கனாக்கா, இப்போ 1 ஏக்கர் நம்ம பிளானிங் பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து இடத்த அளந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு 1 அடி ஆழம் குழி எடுத்துடணும். ஃபஸ்ட்டு 8 இன்ச் அகலம் இருக்கணும், 1 அடி ஆழம் குழி எடுத்துகிட்டு அந்த குழிக்குள்ள ஒரு குழியை வந்து பார்த்திங்கனாக்கா 1 நாள் 2 நாள் ஆற விடணும். ஆற விட்ட பிறகு என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நல்லா மக்கன தொழுவுறோம். மக்கன தொழுவுறவும் பார்த்திங்கனாக்கா அதிக சூடு இருக்கக்கூடாது, அதுவும் கொஞ்சம் ஆறுன உரமாக இருக்கணும். ஏன்னா அதிக சூடாக இருந்தாக்கா செடியை தீச்சிரும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் ஆறுன தொழுவுரத்த அந்த 1 அடி ஆழம் குழி எடுத்த குழிக்குள்ளே போட்டுட்டு மேல் மண் கொஞ்சம் எடுத்து போட்டுவிடணும். போட்டுட்டு ரெண்டுத்தையும் மிக்சிங் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னாக்கா செடியை வைக்கணும். எந்த டைமுக்கு நம்ம செடி வைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா மாலை நேரமும் காலை நேரமும் தான், இந்த 2 நேரத்தில் தான் நம்ம செடி வைக்க போகிறோம். அப்போ செடி வைக்கும்போது நம்மளுக்கு என்னென்ன உரங்கள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சூடோமோனஸ், டைக்கோடர்மா விரடி, இந்த 2 உரமும் பார்த்தீங்கன்னாக்கா வேரில் வரக்கூடிய வேர்கள் நோய், வேர் மூலிமா பரவக்கூடிய நோய்களையும் பூச்சிகளையும் கண்ட்ரோல் பண்ணுறதுனால சூடோமோனஸும் டைக்கோடர்மா விரடி. அதுக்கப்புறம் வேப்பமுன்னாக்கு. வேப்பமுன்னாக்கு எதுக்கு சொல்கிறேனாக்கா, வேப்பமுன்னாக்கில் வந்து பார்த்திங்கனாக்கா நுமடோஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான இதுவும் இருக்குது, சூடோமோனஸில் இருக்குது, டைக்கோடர்மா விரடியில் இருக்குது. அதனால் ஸோ அந்த 3 நம்ம கலந்து ஒரு செடி நடுறதுக்கு முன்னாடி கையால் குழி எடுத்துகிட்டு குழியில் வந்து என்ன பண்ணணும், இந்த வேப்பமுன்னாக்கு, சூடோமோனஸ், டைக்கோடர்மா விரடி, இது 3 நம்ம குழிக்குள்ளே போட்டுடணும். குழிக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் செடியை வச்சுட்டு மேல் மண் எடுத்து மறுபடியும் செடியை மூடிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி கொடுக்கணும். ஸோ இப்படி பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா இந்த அடியூரெலாம் எதுக்கு போகிறோம்னாக்கா, நம்ம செடியை வச்சுட்டு இந்த அடியூரெலாம் போடாமல் செடியை மட்டும் வச்சுட்டு தண்ணி ஊற்றணும்னு வச்சிங்களேன், என்ன ஆனாக்கா நம்ம அந்த புது மண்ணுக்கு என்ன ஆனாக்கா ஆல்ரெடி எருவெலாம் இருக்குது, அதில் அந்த எருவில் இருக்க மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது எருவில். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா அதில் இருக்க வேர் புழுக்கள், நுமோட்டோட்ஸ் இதெல்லாம் அதிகமாக மண்ணில் இருக்கும். அப்படி என்ன ஆனாக்கா நம்ம வந்து இதெல்லாம் கொடுக்காமல் விட்டு நட்டோம்னாக்கா செடியில் வந்து பாதிப்பு ஏற்படும், வேர்கள் நோய் நிறைய ஏற்படும். ஸோ அதனால் வந்து தடுக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த சூடோமோனஸ், டைக்கோடர்மா விரடி, ஆஸ்டோபாக்டீரியா இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம கொடுத்தே ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு, செடி நட்டாச்சு, இதுக்கப்புறம் இதில் என்னென்ன பண்ண முடியும் ஒர்க்குனாக்கா, இப்போ நம்ம நட்ட
ரெண்டு மாதம் செடி வளர ஆரம்பிச்சிடும். ஒரு அடி ஒன்றடி ஹைட் விட்டோன்னா என்ன ஆனாக்கா, செடி வந்து வளர்ந்த உடனே அதில் இருக்க நுனிப்பகுதி, நுனிப்பகுதி எதுனாக்கா இந்த இலையில் இருக்கு இல்லைங்களா, இது வந்து வளர்ந்த செடி, இந்த இலை செடியில் இந்த பகுதி தான் நுனிப்பகுதினு சொல்லுவோம். இதுதான் நுனிப்பகுதி, இந்த மாதிரி நுனிப்பகுதியில் இருக்கும். இந்த நுனிப்பகுதியை நம்ம என்ன பண்ணணும், கிள்ளி கீழே போடணும். இப்படி கிள்ளி கீழே போடுது என்ன ஆகுனாக்கா, நம்ம வந்து பக்கக்கிளை செடியில் வந்து பக்கக்கிளை நிறையா வந்து உற்பத்தி ஆகும். அப்படி உற்பத்தி ஆகும்போது என்ன ஆகுனாக்கா, மகசூல் அதிகப்படுத்தலாம், காய்ப்பு திறனை அதிகப்படுத்தலாம். அத்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு இலைக்கு ஒரு காய் பிடிக்கும்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து கிளை பக்கக்கிளை அதிகப்படுத்தும் போது மகசூல் அதிகப்படுத்தலாம். அதனால் கண்டிப்பாக நம்ம நுனிக்கிளி ஆகணும். நுனிக்கிளி விட்ட பிறகு செடி என்ன ஆகுனாக்கா வளர ஆரம்பிக்கும். வளரும்போது என்ன ஆகுனா என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, உரம் வைக்கணும். நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா என்னென்ன உரம் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், கடலை புண்ணாக்கு, எருவு, மாட்டு சாணம், நல்லா மக்கின மாட்டு சாணம், இதுதான் அத்தி பழம். இந்த பழம் வந்து எந்த மாதிரி இருக்கும்போது பிரிக்கணும், இது என்ன மாதிரி கலர் வந்தோன்னே பிரிக்கணும், இது எப்படி வரக்கூடாது, எதுக்குள்ளே பிரிக்கக்கூடாதுன்றதை இப்போ சொல்லி காமிக்கிறேன். இதுதான் அத்திப்பழம். அத்திப்பழம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி கலரில் தான் இருக்கும், லைட் எல்லோ ப்ளஸ் ரெட் கலரில் இருக்கும். இதுதான் அத்திப்பழம், இந்த மாதிரி கலரில் தான் இருக்கும். நம்ம அத்திப்பழம் பிரிக்கிற ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலரில் பிரிச்சிடணும். அத்திப்பழத்தை இந்த மாதிரி கலரில் பிரிச்சுட்டோம்னு வச்சிங்களேன், நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு ஈஸியாக எதுவுமே சேல் பண்ண முடியும். சப்போஸ் நம்ம அத்திப்பழம் பிரிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த மாதிரி வெடிச்சிடும் பழம். இது வந்து நிறைய விஷயத்தால் பழம் வெடிக்கும். இந்த மாதிரி வெடிக்கிறதுனால நமக்கு பயன் பெறாது. ஆமாம், இது பயன்பெறாதுன்னு சொல்ல முடியாது. இது வந்து பார்த்திங்கனாக்கா வெடிக்கும் போது என்ன ஆகுனாக்கா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வந்து கண்டென்ட் நிறைய இருக்கும், ஸ்வீட் கண்டென்ட்டு நிறையா சூப்பராக இருக்கும், பழம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பட் இதை வந்து ஏன் நம்ம வெடிக்கூடாதுனாக்கா, அது வந்து வாங்குறவங்க லைக் பண்ண மாட்டாங்க, ஏற்றுமதி பண்ணுறதுக்கு, இது வந்து சேல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா லைக் பண்ண மாட்டாங்க, மக்கள் யாரும் லைக் பண்ண மாட்டாங்க. ஸோ அது மாதிரி என்ன மாதிரி இதை வந்து பிரிக்கணாக்கா, இந்த பழத்தை இந்த மாதிரி இருக்கும் போதே பிரிச்சிடணும். ஸோ அப்படி விட்டுட்டிங்கனாக்கா அந்த மாதிரி பழம் வெடிச்சிடும். விட்டாலும் பழம் வெடிச்சிடும். சப்போஸ் தண்ணி அதிகமாக கொடுத்தாலும் பழம் வெடிச்சிடும். உரங்கள் சத்து குறைபாட்டாலையும் கண்டிப்பாக பழம் வெடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இது வந்து எப்படி தான் வெடியுதுன்னு நம்ம தெரிஞ்சிக்க முடியாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நான் பிரிக்காமல் விட்டுட்டேன், ஏன்னா இது வந்து பார்த்திங்கனாக்கா இது வறண்ட பூமி, அந்தளவுக்கு தண்ணி கொடுக்க முடியாது. பட் பிரிக்காமல் விட்டு தான் இது என்ன ஆனாக்கா முதிர்ச்சி அடைய அடைய வந்து ஸ்கின் வந்து விரிய ஆரம்பிச்சிடும், கிளிய ஆரம்பிச்சு கிளியர் போது இது வந்து வெடிச்சிடும், பழம் வெடிச்சிடும். அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா முதிர்ச்சி அடைஞ்ச பழம் இப்படி தான் இருக்கும், ரொம்ப வந்து முதிர்ச்சி அடைஞ்சுனாக்கா பழம் வெடிக்க ஆரம்பிக்கும். பட் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப இனிப்பாக இருக்குது. ஆமாம், டேஸ்ட் நல்லா இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது. சொல்லியிருக்கீங்க தண்ணி எப்படி விடுன்னு சொல்லி, அது தண்ணி எப்படின்னு சொல்லியிருக்கேன். அத்திக்கு எப்படி தண்ணி பாசணும்னாக்கா சொட்டுநீர் பாசணும். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா கவர்மெண்ட்டே நிறைய மானியம் கொடுக்குது நம்மளுக்கு விவசாயம் கவர்மெண்ட் மூலிமா. அது ஒரு டிஸ்ட்ரிக்ட் மாறும், ஏன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இது கிடைக்கணும்னு சொல்ல முடியாது. ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயே இதை அலர்ட் பண்ணுறாங்க, ஒரு புதுசாக பண்ணும்போது என்கரேஜ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம மாவட்டத்தில் பார்த்திங்கனாக்கா நான் புதுசாக பண்ணியிருக்கேன், செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் நான் புதுசாக பண்ணும்போது என்ன என்கரேஜ் பண்ணாங்க, நம்ம டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஹார்டிகல்ச்சர் இந்த அக்ரி ஹார்டிகல்ச்சரில் இருக்க கவர்மெண்ட் ஜாபில் இருக்க ஏஹெச்ஓஸ்லாம் என்னை என்கரேஜ் பண்ணாங்க, எனக்கு ஒரு மானியம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி விவசாயிகளுக்கு வந்து தமிழ் நடத்தி தோட்டம் அதிசய கொடுத்துட்ருக்கு, விவசாயிகளுக்கு மட்டும்தான் கொடுத்துட்ருக்கு. எங்கள் தமிழ் நடத்தி தோட்டத்தை விவசாயிங்க மட்டும்தான் பயன்பெறணும். தயவு செஞ்சு இடைத்தரகர்கள் யாரும் வந்துடாதீங்க, விவசாயிங்க நேரடியாக பயன்பெறணும். வேறு எந்த ஒரு ஆசையும் கிடைக்கும், டைரெக்டாக நாங்கள் கொடுக்குற பொருள் விவசாயிக்கிட்ட போகணும், நாங்கள் உற்பத்தி பண்ணுற பொருள் டைரெக்டாக மக்கள்கிட்ட போகணும். இதுதான் எங்களுடைய ஆசையை, தமிழ் நடத்தி தோட்டத்தின் ஆசையை. விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப அருமையான ஒரு தகவலை சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.